Subscribe. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது கருவேப்பிலை பொடி. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதை சூடான சாதத்து கூட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு 10 குச்சி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 3 பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட சேர்த்து வறுக்கிறதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டு அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இருந்தால் சரிதாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கும் சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல், ஒரு 10 to 12 அளவுக்கு நம்ம வத்தல் எடுத்து வச்சுக்கலாம். காரம் எவ்வளோ இருக்கோ அது அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நான் எண்ணெயில் வறுக்க போதுனால கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். பேன் அனுப்போ நல்லாவே நம்ம சூட் பண்ணிட்டுக்கலாம். அது கூட சேர்த்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம கருவேப்பிலையே இந்த எண்ணெயிலவே நல்லா வறுத்தெடுத்துடலாம். ஏன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதை விட நம்ம வறுத்தெடுத்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அது லுக்காக இருக்கும். அதனால நான் வந்து எண்ணெயில் கருவேப்பிலை எல்லாத்தையுமே வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் பூண்டை நம்ம வறுக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வறுக்கணும். ஏன்னா பூண்டு வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நம்ம வறுத்தோம்னா சீக்கிரமாக கருகிறோம். அதனால் அதை லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர தண்டிக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது உள் பக்கமும் நல்லா வேகணும். அப்போ தான் இன்னும் நம்ம பொடி செய்யும்போது அதுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நம்ம பூண்டை எடுத்து இந்த மாதிரி வறுத்து அதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அப்புறம் அதே எண்ணெயில் கடலைப்பருப்பை நம்ம சேர்த்து வறுக்கலாம். கடலைப்பருப்பு இந்த அளவு வந்த பிறகு அது கூட சேர்த்து நம்ம உளுந்தையும் வறுக்கலாம். இது எல்லாமே வறுக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது கருவேப்பிலை பொடி வீட்டில் செய்ய போகிறோம்னாலே வீடு ஃபுல்லாகவே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த அளவுக்கு வறுத்த பிறகு அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி ஆற வைக்கலாம். அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம 1 ஸ்பூன் சீரகத்தையும் வாசனை வர தண்டிக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே பேனோட சூட்டில் மட்டும் வறுத்தா போதும். இப்போ நம்ம எல்லாமே வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அதை ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வத்தல், புளி, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம காயப்பொடி இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதோட நம்ம சேர்த்து எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஒரு தடவை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை பொடியை வந்து நம்ம ரைஸ் கூட சேர்த்து ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. நம்ம கருவேப்பிலையை தனியாகவும் சாப்பிட மாட்டோம். அதனால் இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா அது பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தி, முக்கியமாக ஹேருக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி. இதை ட்ரை பண்ணுங்கள். இதை மாதிரி ஒரு ஜார் எடுத்து இதை நம்ம அது கூட ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா இது 5 to 6 times வரைக்கும் நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு ஆப்டான ஒரு மெனு. கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு இப்படி செஞ்சு கண்டிப்பாக கொடுங்க, கண்டிப்பாக அவ்வளோ சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.